அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது இந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஸ்கூட்டி பெப்ளஸ் மாடல் வண்டிகளில் கோல்டு ஸ்டார்டிங் ப்ராப்ளம். இந்த வண்டியில் ரொம்ப கடினமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனாலும் அடைச்சி அடைச்சி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கார்பரேட்டர்லாம் கழட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் செக் பண்ணும்பொழுது எலக்ட்ரானிக் சோக் வேலை செய்யலை. இந்த சோக் வேலை செய்யாதனால தான் அந்த பிரச்சனை. இந்த சோக் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். இந்த ரெண்டு ஒயர், சோக்குக்கு போகக்கூடிய ஒயர், இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியில் தெர்மல் சென்சார்னு ஒன்று வரும். தெர்மல் சென்சார்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவலை வச்சு சிடி யூனிட்லேருந்து வரக்கூடிய தகவல் தான் இந்த சோக்கு வேலை செய்கிறதுக்கான காரணம். இந்த முறையில் தான் இந்த சோக்கு வேலை செய்யுது. தெர்மல் சென்சார் புதுசு போட்டாச்சு. ஒரு வேளை அந்த சென்சார் வீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு புதுசு போட்டு பார்த்தோம், அப்படியே வேலை செய்யலை. செக் பண்ணும்பொழுது சிடி யூனிட்லேருந்து வரக்கூடிய தகவல் வரல. அப்போது ஒரு சோக்கு வேலை செய்யலைன்னா வண்டி ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இதுக்காக இந்த சிடி யூனிட் மாற்ற போனோமா ஒரு 2000 ரூபா பக்கம் செலவாகுது. இதை எளிய முறையில் எப்படி ஒரு மாற்று வழியாக செய்யலாம் அப்படிங்கிறத யோசித்து ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்குறோம். இந்த எலக்ட்ரானிக் சோக் ஃபீமேல் சாக்கெட் உள்ளது, ஒரு மேல் சாக்கெட் உள்ள ஒரு 2-pin சாக்கெட் ஒன்று எடுத்துருக்குறோம். பேட்டரியிலேருந்து வரக்கூடிய எர்த்து, இந்த எர்த்தை கொண்டு வந்து ஒரு புஷ்ஃபுல் சுவிட்ச் வாங்கி அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த புஷ்ஃபுல் சுவிட்சு இப்போ காமிக்கிற பாருங்கள், இதுதான் அந்த புஷ்ஃபுல் சுவிட்சு. இதை புல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் ஆகும், புஷ் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் ரிலீஸ் ஆகிடும். இது மாதிரி ஒரு கண்ட்ரோல் உள்ள சுவிட்ச் இது. பேட்டரியிலேருந்து வரக்கூடிய எர்த்து, அந்த எர்த்தை கொண்டு வந்து இதில் கொடுத்துட்டோம். சிடிலேருந்து வரக்கூடிய எர்த்து மூலிமா தான் அந்த கனெக்ஷனில் தான் அது வேலை செய்யுது. அதன் பிரகாரம் ஒரு ஒயர் எடுத்து எர்த்தில் கொடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து சோக்கில் கொடுத்துருக்கோம். இந்த ஒயரிங் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரெண்டு ஒயர் வரும், சோக்கிலேருந்து வரக்கூடிய ஒயர் ரெண்டு ஒயர். அந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஆரஞ்சும் இன்னொன்று பிளாக்கும் இருக்கும். இந்த ஆரஞ்சு ஒயரில் நம்ம மெயின் ஒயர் பிளாக் ரெட்டு ஒயரை வந்து ஆரஞ்சில் கொடுத்துடணும். இதுலேருந்து போகக்கூடிய இந்த எர்த்து ஒயரை இந்த சாக்கெட்டில் வரக்கூடிய பிளாக்கில் கொடுத்துடணும். இப்போ அதை கொஞ்சம் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ரெண்டு ஒயர் இருக்கும், இந்த ரெண்டில் இது வந்து பிளாக்கு எர்த்து சுவிட்சில் கொடுத்துருக்குறோம். கருப்பு சிகப்பு ஒயர் மெயினில் கொடுத்துருக்குறோம். அதை பார்த்திங்கன்னா அதில் தெளிவாக தெரியும், ஒரு ஆரஞ்சு ஒரு பிளாக் இருக்கும். இந்த ஆரஞ்சில் பிளாக் ரெட்டை கொடுத்துட்டு எர்த்து ஒயரை சுவிட்சிலேருந்து வரக்கூடிய ஒயரை பிளாக்கில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சோக் வேலை செய்யும். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சுவிட்சை புல் பண்ணோம்னா சோக் ஒர்க் ஆகும், புஷ் பண்ணோம்னா உள்ளே போயிடும். இது ஒரு எளிய முறை. வெறும் 30 ரூபா செலவில், 40 ரூபா செலவில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் கொடுத்துருக்கிறேன். இப்போ சோக் எப்படி வேலை செய்யுது அதை காமிக்கிறேன் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.